வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டி குறியாக இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜிலோடாகும். ஹோம் பேஜில் ஏற்பட்ட வீடியோ ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன். கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஸோ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து எந்த சைடு ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து தான் இருக்கும். மார்க்கெட் வந்து 12,000 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கணும். அதே 12,000க்கு கீழேயோ இல்லை ஒரு கேப் டவுனாகவோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ அதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் டவுன். கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி 12,000க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீக்ளைம் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 12,000 நிஃப்டியால் ஸ்ட்ராங்காக ரீக்ளைம் பண்ண முடியுது. மார்க்கெட்டில் புலிஷ்னஸ் இருக்குது, மார்க்கெட்டை புலிஷாக மாற்றவும் முடியுது. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து ஹை வந்து வந்துச்சு 12,040 கிட்ட. ஸோ மார்க்கெட் நல்ல பவர்ஃபுல் ரெக்கவர் வந்து கொடுத்துச்சு. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே வந்து கேப் டவுன். கேப் டவுனுக்கு அப்புறம் 950 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு. 950 பிரேக் அவுட் ஆனோன்னு 12,000 பிரேக் அவுட் ஆனோன்னு 12,040ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரேக் அவுட் நடக்கலையே மார்க்கெட் குயிக் அண்ட் குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்துச்சு. ஓகே, டெக்னிக்கலாக பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக என்ன காரணம் ஏன் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மேலே அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்க அதாவது ஈராக்கில் இருக்க அவங்களுடைய பேஸில் வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து நல்லா ஹைக்காச்சு. ஆயில் மட்டும் ஹைக்காகல, கோல்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஹைக்காச்சு. ஸோ ஆயில் விலையும் ஏறிடுச்சு, கோல்டோட விலையும் ஏறிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு விலையும் ஏறிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்க போகிறது நம்மளுடைய நிஃப்டி தான். ஸோ ப்ரீ ஓப்பன் அதாவது நம்ம மார்க்கெட் முன்னாடி சிங்கப்பூர் மார்க்கெட் அங்கேயே நிஃப்டிலே தெரிஞ்சிருச்சு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் நம்ம மார்க்கெட் வந்து ஆக்சுவலி 200 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அந்த டவுன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 800 வந்துச்சு. அந்த 800 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 900 மாறுச்சு. எப்படி மாறுச்சு அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டாங்க, அதாவது ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்வீட் போட்டாங்க. அதாவது எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படலை, அவங்க இது பண்ண குண்டு வந்து எந்த விதத்துலேயும் நமக்கு பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டக்குன்னு ஒரு 100 பாயிண்ட் ரெக்கவர் ஆகி எஸ்ஜிஎஸ் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது ஒரு 100 பாயிண்ட் டவுனில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதனால தான் இது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு வேறு சொன்னதுனால மார்க்கெட் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு மேலே வந்துச்சு. அடுத்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்டாக்ஸில் தொடர்ந்து டவுனில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார். ஈச்சர் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து 7வது நாளாக இன்னும் வீக்காகவே இருக்குது. டிசம்பர் சேல்ஸ் டேட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஈச்சர் மோட்டர் இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வந்து ஈச்சர் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 3% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து ஈச்சர் மோட்டர் வந்து டவுனில் வந்து போய்கிட்டிருக்கு. ஓகே, நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸில், பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் இப்போதைக்கு இருக்க லெவல் படி பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து 12,050. ஸோ மார்க்கெட்னுடைய ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து இப்போதைக்கு வந்து 12,050 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதும் வந்து நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அகெயின் இன்றைக்கி நைட் என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 12,050 கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 12,050 ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 12,050 கிராஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் லெவலாக வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். 12,050 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா எந்த சைடு மார்க்கெட் போகும்னே தெரியாது. அப்போ ரொம்ப காஷியஸான மார்க்கெட்டாக இருக்கணும். 12,050 மேலே ஓப்பன் ஆகல, 12,050 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்சாக வந்து மாறிடும். ஸோ 12,050 வந்து சப்போர்ட்டிவாக மாறிச்சு அப்படின்னா
12,100 வந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து மாறி மாறி வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆக்டிவாக வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளாலே வந்துட்டு ஃபில்டர் பண்ண முடியும் மார்க்கெட் வந்து எந்த சைடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓரளவுக்கு நாளைக்கு ஓப்பனிங் வச்சே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து எங்கிட்டு இருக்குது, எந்த சைடில் போகுது, புல்லிஷா பேரிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பனிங் வச்சே நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து வந்துடலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.